அழுகாதீங்க. இங்க பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு இருக்காங்க, உங்களை பாத்துக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. எங்கேயோ போய் பொழைச்சா போல செத்தா சாவி அணையும் தொந்தரவு பண்ணாதன்னு முடிச்சு எல்லாமே. நாமக்கல் பஸ் நிலையத்துல உட்காந்து கிடந்த ஆட்கள். சரி சரி, எங்க போறதுன்னு தெரியாம எந்த ஒரு ஆதரவு இல்லாம. ஏன் வீட்டை விட்டு 13 வருஷம் ஆச்சுங்கிறீங்க, ஏன் வந்துட்டீங்க? வணக்கம் நண்பர்களே, நாம தற்போது சேந்தமங்கலத்தில் உள்ள மார்லிங் முதியோர்களில் தான் இருக்கோம். இந்த 3 மாத காலமாக இந்த கொரோனா ஊரடங்கு, அதனால் இந்த மார்லிங் முதியோர் இல்லத்துக்கு நம்மளால் வர முடியல. தற்போது இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய நண்பர்களோட உதவி மூலயமா பல்வேறு தரப்பட்ட நிறைய வசதிகள் வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல வந்து பார்த்தோம்னா, இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் காம்பவுண்ட் இல்லாமல் இருந்தது, கேட் இல்லாமல் இருந்தது, இப்போ அது எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்தோம்னா, இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு கடல் கடந்து நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அதற்கு நம் பக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சார்பாகவும், மார்லிங் முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு, அதாவது தங்களோட குழந்தைகளோட பிறந்தநாள் மற்றும் தங்களோட தாய் தந்தைகளோட நினைவு நாளுக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. கடவுளோட பிரார்த்தனை என்னென்னு என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா, தற்போது இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் 70 பேர் இருக்காங்க, இதனோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடாதுங்கிறதா. எத்தனையோ பேர் வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு தங்களோட குழந்தைகளோட பிறந்தநாள், தாய் தந்தையோட நினைவு நாள்னு சொல்லி உதவி செய்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அன்பான வேண்டுகோள் என்னென்னா, உங்களோட தாய் தந்தையரை அன்புக்காக மட்டும் ஏங்க விடாதீங்க அனாதைகளாக. இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஜோசப்பையா அவர்கள், இந்த சுற்று வட்டார பகுதியில், இந்த நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ரோட்டில் இருந்தாங்க கூட, அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ஆதரவு கரம் நீட்டுற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு முதல்ல குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தது. அது பார்த்தோம்னா நாமக்கல் லயன்ஸ் கிளப் மூலியமாகவும், காசியில் இருக்கிற திரு ராஜ்குமார் அவர்களோட உதவி மூலயமா இங்கே மோட்டர்லாம் வச்சு நிறைய பேர் உதவி செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் பார்த்தோம்னா இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு கூரை அமைச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ஆரோ வாட்டர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த நாமக்கல் சுற்று வட்டார பகுதியிலிருந்து நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அதாவது என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, தாய் தந்தையர்களை அனாதையாக விடாதீங்க. உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அனாதைகளாம் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, அதாவது வந்து பார்த்தோம்னா அண்ணன் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அக்கா பார்க்குறதில்ல, தங்கச்சி பார்க்குறதில்ல, அதனால் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வந்து இங்கே சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து, உங்களுக்கு எத்தனையோ வேலை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், தாய் தந்தையரை பார்த்துக்கிறத விட மிகப்பெரிய ஒரு கடமை இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் முடிந்தவரையும் உங்கள் தாய் தந்தைகளை அனாதையாக்காமல் உங்களோட வீட்டில் நல்லபடியாக அன்போடு வச்சு பார்க்குறதா நம்மளோட தாய் தந்தைகளுக்கு நம் பெற்றோர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமையும் கூட. அதனால் உங்களால் முடிந்த உதவிகள் ஒரு 10 ரூபாய் 100 ரூபாவது இந்த முதியோர் இல்லத்தோட அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் அனுப்புகிறேன், அவங்களுக்கு கால் பண்ணி முடிந்தவரை உங்களோட உதவிகளை செய்கிறங்கிறதா என்னோடய அன்பான வேண்டுகோள். வாங்க, இங்கே இருக்கிற முதியோர் இல்லத்தில் இருக்கிற அவர்களை சந்திக்கலாம். இன்று வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூரில் இருக்கிற கண்ணன் அவர்களோட புதல்வி அணையாக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவர்களோட சார்பாக இன்று இங்கே பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். எத்தனையோ பேர் உதவிகள் செஞ்சுருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா என்னால் வெளிக்காட்ட முடியல, போதிய நேரமின்மை. அது போக வந்து ஊரடங்குங்கிறனால இங்கே வந்து என்னால் யூடியூப் சேனல் மூலிமா அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியல. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து அதனோட வீடியோஸ் வந்து எடுத்து அனுப்பியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த முதியோர் இல்லத்தை சுற்றி இன்னும் சிறு சிறு கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கூரைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தற்போது வந்து பார்த்தோம்னா அந்த தென்னையோலையில் தான் கூரை அமைச்சிருக்காங்க. அதற்கு ஒரு கட்டட வசதிகளும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். வாங்க, அந்த முதியோர்களை சந்திக்கலாம். இன்றைக்கி அந்த அணையாக்கண்ணனோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்று 3 வேளையும் உணவு தரப்போகிறாங்க, அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாங்க போய் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நல்லா இருக்கிறேன் தம்பி. சரி சரி. இல்லை அங்கே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களாங்கம்மா? ஆ, நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேங்க. ஆ, வணக்கங்கம்மா, வணக்கம்மா. கும்பிடாதீங்க, கும்பிடாதீங்க. கால் வலி பரவாயில்லைங்களா? ஊனவே முடியலீங்களா? சலந்தி எல்லாம் இருந்தது, அது போயிடுச்சுங்களா? இருக்கு கையில சலந்தி எல்லாம் இருந்துச்சுலங்க, சரியா போயிடுச்சு. சரி சரி சரிங்க.
என்னங்கம்மா குரல் கடந்து எழுந்திருச்சேன் நான் அப்படிங்களா சந்தோஷம்மா சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாட்டிமா நல்லா இருக்கீங்களா சரி சரி நல்லா இருக்கங்கம்மா நல்லா இருக்கங்க சரி சரிங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரிங்க பாட்டி அந்த ஒருத்தர் இல்லைங்க வீட்டுக்காரர் என்ன கேட்டாங்க சரிங்கம்மா குழந்தைகள் இல்லைங்க குழந்தைகள் இல்லைங்களா சரிங்க அப்புறம் மற்ற மருமக மருமக பையனை கொண்டு வந்து வீட்டுக்கு போடாங்க போக இரவு நாளாவது வந்து எட்டு கூட பார்க்கலைங்க யாரும் வந்து பார்க்கலைங்க ஆமாங்க என்ன மாட பண்ணிட்டு எனக்குங்க அந்த அம்மா சாப்பாடு வாழ்த்து வந்து எட்டு போனாலும் கூட்டிட்டு போதுங்க சரி சரிங்க அப்புறம் என்னங்க பண்றது எந்த ஊருன்னு சொன்னீங்க நான் நல்லூர் வேலகம்பட்டி இருந்து தெற்கு பவன் சரி சரிங்க நல்லூர் இங்கெல்லாம் போயிருக்கிறீங்களா போயிருக்குங்க கூட பிறந்தவங்களாங்க கூட பிறந்தவங்களா இங்கெல்லாம் எதுவும் கட்டிக்க மாட்டாங்க சரி சரிங்க இங்கெல்லாம் எதுவும் கட்டிக்க மாட்டாங்க சரிங்க அழுகாதீங்க இங்கே பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு இருக்காங்க உங்களை பார்த்துக்கறக்கு எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க இருபது நாள் ஆச்சுங்க யார் கொண்டு வந்து விட்டாங்க கொண்டு வந்து விட்டாங்க சரி சரிங்க காவேட்டிப்பட்டிக்கு போயிருந்துங்க சரிங்கப்பா இப்போ அப்புறம் அவங்க வந்து காவேட்டிப்பட்டி போகிறதா இப்போ கொண்டு வந்து அவங்க வந்து சோறு போனத்தர் ஒருத்தர் இல்லைங்க கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க சரி சரி சரிங்க இங்கே நல்லா பார்த்துக்குறாங்களா நல்லா பார்த்துக்குறாங்க பார்த்துக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க சும்மா நம்ம எப்படின்னு சொல்கிறது சரி சரிங்க அது சாப்பிட்லன்னா கூட இப்போ சண்டை பிடிக்கிறாங்க பாஸ்டர் சாப்பிடாது எப்படி அம்மா நடக்கிறது அப்படி யாரு ஜோசப் ஐயா ஆமாங்க சண்டை பிடிக்கிறாங்க ஏன் சாப்பிடலன்னு நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க சரி சாப்பாடு என்னால சாப்பிடவே முடியுது சரி சரிங்க உடம்புக்கெல்லாம் பரவாயில்லைங்களா இது பிரசர் சத்து பிரசர் இருக்குதுங்க சரி சரிங்கம்மா அந்த மாத்திரையெல்லாம் முதல் தின்னுட்டு இருந்த போட்டு மாத்திரை தின்ன சேர மாட்டேங்குங்க சரி சரிங்க அதுக்கு வந்து நான் எதுவும் சாப்பிட்றது இல்லை சரிங்கம்மா சரி சாப்பாடு சரி சரிங்க 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 சரிங்கம்மா சரி படுத்துக்குங்க செவ்வாய்பேட்டை கண்ணாத்திருக்காருங்க நாங்கள் சரிங்கம்மா ஆனால் நாங்கள் பிறந்தது ராசிபுரம் கிருஷ்ணகிரி பழைய பாட்டியில் கொடுத்தது சரி சரிங்க பெரியவங்க இல்லை அவங்க அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க நான் கட்டியிருக்கேன் சரி சரிங்க ஒரே பொண்ணு ஒரு பொண்ணு கன்னியாடி சரிங்க அப்படி போய் இறந்துட்டாரு சரிங்கம்மா பதினாறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எந்த ஆதரவும் இல்லை சரிங்கம்மா ராசிபுரத்தில் சிவானந்த சாலையில் சரிங்க போனேன் சரிங்க அவங்க ரத்தால கட்சிக்காரங்க போல தெரியல சரிங்க உதவி கேட்டவொடனே எங்கள் கொண்டாந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க உங்களுக்கு குழந்தைகளாங்கம்மா ஒரே பொண்ணாங்க சங்ககிரிக்கு மேலே சரிங்க அந்த ரயில்வே கேட் இருக்குது ஈரோடு போகிற வழியில் சரி சரிங்க அந்த ஊர் பேர் வரல சரி நாத்தாம்பாளையம் சரிங்க வில்லேஜில் கொடுத்தா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அவங்கள வந்து பாக்குறது இல்லைங்களா ஒரு மாற்றுத்திறனாளி யாருங்கம்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்களா சரி போகலாம் கட்டிட்டு போயிட்டாங்க என்னங்கம்மா நான் ஒன்றும் நகையெல்லாம் போடல சரிங்க அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி புரோக்கர் மூலியமா சரி சரிங்க உங்களை பாக்குறக்கு வர்றாங்களா இங்க யாரும் வர்றதில்லை யாரும் வர்றதில்லைங்களா உங்க பொண்ணுங்க எங்க பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறோம் சரி சரி சரிங்க இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு வாரம் ஆகுது எட்டு நாள் ஆகுது எட்டு நாள் ஆச்சு எப்படி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களா அவங்க தான் கொண்டு வந்து விட்டாங்க சரி சரிங்கம்மா சிவானந்த சாரு பெரிய சா பெரிய பழிமையான சரி சரி நல்லா பார்த்துக்குறாங்களா இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்க்கரை வீப்பி இருக்குது சரிங்க அதுதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது மாத்திரம் சாப்பிட்றேன் சரி சரி சரிங்க இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க சரிங்கம்மா சரி ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்கய்யா சரி சரிங்க உட்காருங்க உட்காந்துக்குங்க உட்காருங்க உட்காருங்க எந்த ஊருங்க ஐயா கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூருங்களா உங்க பேருங்க சுப்பிரமணியா சரி சரிங்க இங்க எப்படி வந்தீங்க நான் சேலம் வந்து எனக்கு இங்க இருக்கிறது தெரியாதுங்கண்ணா சரிங்க அப்புறம் சேலம் வந்து ஒரு பெரியவர் சொன்னாரு சரிங்க
சேந்தமங்கலம் போயினா பாட்டி வீட்டுல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு ஒத்து வராதுங்க. சரி சரிங்க. யாரும் கவனிக்கிறது இல்லைங்களா? ஆமாங்க. பொண்ணெல்லாங்க? பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துருங்க. கட்டி கொடுத்துட்டீங்க. உங்களை பாக்க வர்றாங்களா? அது வரமாட்டாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னா தெரியுங்களா? தெரியாதுங்க. நான் வீட்டுக்கு போய் 13 வருஷம் ஆச்சுங்க. 13 வருஷம் ஆச்சுங்களா? கோயம்புத்தூர்ல ஹோட்டல் வேலை பண்ணிட்டு இருந்தேங்க. சரி சரி. அப்புறம் இந்த பார்வை கொஞ்சம் கம்மியாச்சுங்க. சரிங்க. அதனால அப்புறம் நான் வேலைக்கு போறது இல்லைங்க. இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க? இங்க வந்து 2.5 மாசம் ஆச்சுங்கண்ணா. 2.5 மாசம் ஆச்சுங்க. ஆமாங்க. இங்க நல்லா பாத்துக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கண்ணா. சரி சரிங்க. உடம்புக்கெல்லாங்க பரவாயில்லைங்களா? உடம்புக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க. வாரத்தில் ஒரு நடை குளிச்சுருங்க. உடம்புக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லைண்ணா. பார்வை தான் கொஞ்சம் கொஞ்சம் மங்கள் அடிக்குங்க. சரி சரி சரிங்க. ஏன் வீட்டை விட்டு 13 வருஷம் ஆச்சுங்கிறீங்க? ஏன் வந்துட்டீங்க? அதானுங்க, வீட்டில் நம்ம தோட்டத்தில் சொத்து இருந்து கொஞ்சம் வித்துட்டுங்க. சரிங்க. அப்புறம் மாமனார் சொத்து இருந்து மாமனார் மாமியார் பசங்க இல்லைங்க. அப்புறம் அந்த சொத்தை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்ப தோட்டம் தான் சொத்துட்டேன். இல்லை எங்கேயோ அதில் திங்கர் போட மாட்டே, வேலைக்கு போனா போல வேண்டான்னாங்கண்ணா. சரி சரிங்க. சரி அப்படி வேலைக்கு வந்துருது அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சரின்ட்டு அப்புறம் கோயம்புத்தூர்லேயே இருந்து 13 வருஷங்க வேலை செஞ்சுட்டு அங்கேயே கடையிலேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிறதுங்க. சரி சரி சரிங்க. இப்போ சொத்தெல்லாம் வித்ததுனால உங்களை கவனிக்கிறது இல்லைங்க? கவனிக்கிறது இல்லைங்க. ஆமாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. உயிர் எழுதுனாலும் உயிருக்கு அப்புறம் தான் எழுதுனுங்க. முதல்ல எழுதி வச்சா இந்த பொழப்பு தானுங்க. இந்த பொழப்பு தான். அதனால வந்து சொத்து இருந்தாலும் ஆமாம் கடைசியில் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதாங்க. உங்களுக்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தைகளுக்குன்னு எழுதணும். அதானுங்க. இப்போ சொத்து இல்லாதனால தான் துரத்திட்டாங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரிங்க. கால் வலி தாங்க அடிக்கடி வந்தது. மாத்திரை தின்னுகிட்டே இருக்கிற ஊசி போட்டு. சரி சரிங்க. உங்க பேருங்கம்மா? செல்விங்க. எந்த ஊருங்க? நாங்க காது மட்டப்பரப்பு காதுப்புலி பக்கம். காதுப்புலி பக்கம்ங்களா? இங்க எப்படி வந்தீங்க? நானா தான் வந்தேன். இங்க ஒருத்தரங்களை கேட்டேன். சரி சரிங்க. இங்க ஆசிரமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அங்க வந்துட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சுங்க இங்க வந்து? இப்ப 20 நாள் இருக்கு. 20 நாள் இருக்குங்க. குழந்தைகள்லாங்க? குழந்தைங்களாம் இருக்காங்க. பெரிய பையனா இருக்கான். அவங்க ஊர்லயே இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க. என்னை முடிக்க விட்டான். எங்கேயும் ஆசிரமத்துல போய் சேர்ந்துக்கோ, எங்களை ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல அது இதுன்னு அப்படின்னு. பையன் 29 வயசுங்க. சரி சரி. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறான். என்னமோ ஒரு வேலைக்கு இன்ஜினியர் படிச்சிருக்கான். வேலை கிடைக்கல, வேற வேலைக்கு போயிட்டு இருக்கான். என்னைய போய் காசு கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணேன். எங்கேயோ போய் பொழைச்சா போல செத்தா சாவி அணையும் தொந்தரவு பண்ணாதுன்னு முடிக்க விட்டேன். வீட்டுக்காரருங்கம்மா? வயசானவருங்க, ரெண்டாந்தரமா கொடுத்தாங்க. சரி சரிங்கம்மா. அதனால அவங்க அவரால் ஒண்ணும் முடியாது. அதனால உங்களுக்கு எல்லாம் பாடுபட்டு போட என்ன முடியாது, நீங்க போய் எங்கேயோ அப்படின்ட்டு அப்படின்னு துரத்திட்டாங்க. முடிக்க விட்டாங்கம்மா. சரி சரிங்க. வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன ஏதோ தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு அப்படின்னாங்கம்மா? என்ன ஆச்சுங்கம்மா? அதனால நெருப்பு அடுப்பு விட்டு பாதிச்சிருச்சுங்க. நெருப்பு. சரி சரிங்க. அது டெய்லி மாத்திரை சாப்பிடுங்க. தூக்க மாத்திரை. நானாதான் போய் பார்த்தேன். ஒண்ணும் சரியா இல்லைங்க. எங்க போனாலும் காசுதான் நிறைய செலவு பண்ணேன். அப்புறம் கம்முனு இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாத்திரைய வாங்கி தின்னுகிட்டு. சரி சரிங்க. மெடிக்கல்லாம் நம்மளால வாங்க முடியல, காசு இல்ல. அதனால மெடிக்க இதுல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி GHலயே நாமக்கல்ல நோட்டு போட்டு கொடுத்தாங்க. சரி சரி. வாங்கி தின்னுகிட்டு இருக்கேன். நீங்களா இங்கே தேடி வந்துட்டீங்க? ஒருத்தர் சொன்னாங்க. நான் வந்துட்டேன். சரி சரிங்க. மதார் தர வந்துட்டு ஓடி போயிட்டேங்க. இருக்க பிடிக்காம இப்ப வந்து கம்முனு வந்து. சரி சரி சரிங்க. இங்க எப்படி பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறாங்க. சரிங்கம்மா. சரி. இவங்க புதுசாக வந்திருக்காங்க. சரி. ஒரு சில வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லி. சரி சரிங்க. இவங்க ஆமா சொந்த ஊர் திருச்செங்கோடு பக்கம். என்ன ஊருமா?
கொம்பளாபாளையம். சரி சரி. வீட்டுக்காரர் ஒரு 10 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. சரி. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கொடூரமான நோய் எச்சவினால் பாதிக்கப்பட்டாங்க. சரிங்க. அதனால அவங்க வீட்டுக்காரர் மூலமா அவர் இறந்துட்டாரு. ஒரே பொண்ணுஞ்சே கட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. சரி. ஆனால வீட்டுக்கு வரக்கூடாது, குழந்தைய தொடக்கூடாது, எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு மருமகனும் குழந்தைங்களும் அவங்க நல்லா இருக்காங்க, அதனால வேணும்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. சரி சரி. அதனால இந்த பொண்ணு எங்க போறது தெரியாம அப்படி ஒரு மாதிரி அவதிப்பட்டு போது அப்புறம் ஒரு அம்மா மூலமா சமூக சேவை செய்யற போல ஒரு அம்மா மூலியமா வந்து இங்க இருந்துருக்காங்க. சரி சரி. அவங்களால முடிஞ்ச வைத்தியங்க மாத்திரை மருந்து மற்றபடி கவர்மெண்ட் சார்பா என்னென்ன உதவி செய்யறாங்களோ சரி அதெல்லாம் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அளவுக்கு அப்படியே நார்மலா இருக்காங்க. சரி சரிங்க. அப்பப்ப நர்ஸ் கொடுத்து அப்ப கூட போட்டு வந்து குளுக்கோஸ் சேர்க்கணும். சரிங்க. குளுக்கோஸ் சேர்க்க அவங்கள கொஞ்சம் வரைக்கும் மாத்திரை மருந்து சரி எல்லாம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. அதுக்கு மேல இரவு நோட்ட வழியில சரிங்க போயிட்டு இருக்கு. சரிங்க. அநேக உதவி செய்யறதுக்கு நம்ம நீங்க வந்து எவ்வளவு மாசம் ஆகுதுங்க? இவங்க 4-5 மாசம் ஆகுது. 4-5 மாசம் ஆகுது. சரி சரிங்க. இந்த கட்டடம் ரெடி ஆயிடுச்சு. இது சமையல் கூடத்துக்காக இது பண்ணதாங்க? இது சமையல் கூடத்துக்கு பண்ணது. நாமக்கல்ல ஒருத்தர் லாரி 3-4 வச்சிருக்காரு. சரி சரிங்க. அவர் செஞ்சு கொடுத்தாரு. அவன் பண்ண பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சமையல் கூடமா இருக்கிறது இப்ப தற்காலிகமா இருக்கு. தற்காலிகமா இருக்கு. தற்காலிகமா இருக்கு. பின்னாடி அவர் எடுத்துட்டாங்களா? அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்க சமையல் கூட ரெடி பண்ணி. ஆமா ஆமா. சரி சரிங்க. நிலக்கல் வச்சு இது வச்சு. சரி சரி. நிலக்கல் வச்சு. சரி சரி சரிங்க. தச்சமே இடம் இல்லைங்கிறதுக்காக 60 பேத்துக்கு மேல இருக்கிறதுனால தச்சமயத்துக்கு அப்படி வச்சிருக்கு. சரி சரி சரிங்க. வாட்டர் டேங்க் இப்போ புதுசாக வந்திருக்குங்களாட்டிருக்கு. இதை யார் வாங்கி தந்திருக்காங்க? இந்த வாட்டர் டேங்க் ஒருத்தர் பெங்களூர் வந்து அனுப்பிச்சிட்டு சரி ஏர் அனுப்பிச்சு வாங்கி செட் பண்ணிங்க டேங்க் இல்லை போர் போட்டாங்க டேங்க் இல்லாமல் சொல்லிட்டு சரி சரி காசு அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்க. மற்றபடி எனக்கு வச்சு பேரோ அது இதுன்னு சொல்ல வேணாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி சரி. அந்த டேங்க் பழசு இருந்தது. சரிங்க. அதனால அதை வச்சு அப்படியெல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த இதை எடுத்து அனுப்பிச்ச பிறகு ஓரளவுக்கு அவங்க பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்து அவங்க பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க. சரி சரிங்க. ரொம்ப அனுபவப்படுறாங்க. சரிங்க. பரவாயில்ல உதவி செஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பேரும் சொல்ல வேணாம் எதுவும் சொல்ல வேணாம் பணம் மட்டும் போட்டு விட்டாங்க. சரி சரி சரிங்க. இந்த ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்க. போரு அதான் காசியில் இருந்து ராஜ்குமார் சார் மோட்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா பானுமதிங்க. சரிங்க. சொந்த ஊர் ராசிபுரம் தான். சொந்தம் தான் எல்லாம் வீடு நிலம் பழம் எல்லாமே இருந்துமே எல்லாமே கைவிட்ட நிலையில ஹாஸ்பிட்டல் வெளியே சாப்பிட்டு அங்க இருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. சரி சரி. அங்கேயே படுத்துக்கிட்டே அப்படியே காலத்தை ஓட்டினாங்க. சரி சரி. அப்புறம் அங்க கூட இந்த சமூக ஆர்வலர்கள் ஒரு 4-5 பேரு ஏமா இப்படி நீங்க இங்க வீடு இல்லாம தண்ணி இல்லாம இப்படி கிடைக்கிறீங்க இங்க வந்து சொல்லி கூட்டி வந்து சேர்த்தனாங்க. சரி சரி. சேர்த்தன உடனே இப்ப வந்து ஒரு மாசம் செலவுல இப்ப அப்படியே அமைதியான சாப்பிட்டு படுத்துடலாம. சரி சரி. சொந்தம் வந்திருந்துமே அப்படியே கைவிடப்பட்டது. சரி சரிங்க. அம்மா பேரு எடுத்துட்டாங்க. பேருங்க பேருங்க செல்விங்க. ஓரளவு நல்லா வாழ்ந்த குடும்பம் தான். கட்டி கொடுத்த இடத்துல கொஞ்சம் குடும்பம் ஒத்துழாத காரணத்தினால பையன் நல்லா படிச்சு பிஇ படிச்சு முடிச்சுட்டு நல்லா இருக்கான். சரி. ஆனா பையனோட சேர்ந்து குடும்பமா இருக்கணும்னு எல்லாம் விரும்புறாங்க. பையனும் அவங்க அப்பாவுமே வீட்டு ஏத்துக்காம இருந்தாங்க. சரி சரி. வேற ஒரு காட்டுல அப்படியே இருந்தாங்க. சரி சரி. அப்புறமேட்டுக்கு அந்த காட்டுலயே அவங்க இனிமேட்டுக்கு வேணாம் அப்படின்னா உடம்புல தண்டோட பிரச்சனை ஒரு வேலையை ஹெவியா செய்ய முடியாது. சரி சரி. அதை லைட்டா தான் வேலை செய்ய முடியும். அதனால அவங்கள அப்படிங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க. சரி சரி. எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. சரி சரி. அப்படி செஞ்சுட்டு அவங்களுக்கு வாழ்த்து. சரி சரி. அம்மா நம்ம பேருமா? எத்தம்மாள். எத்தம்மாள். இவங்க அந்த சின்ன வயசுல அது ஒரு சமுதாயங்க ஒரு சில தவறு செஞ்சுட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க. அவங்க சாமிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சின்ன வயசுல கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. சரி சரி. ஆனால் தச்சமாக கண்ணு தெரியல ஒரு 2-3-4 வருஷமா. சரி சரி. அதனால் கண்ணு தெரியாததுனால அந்த ஒதுக்குனதுனால அவங்க சொந்த பந்தம் யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்டு மாட்டேங்கிறாங்க. சரி சரி. அதனால கண்ணு தெரியாதனால ஒருத்தர் சொன்னாங்க ஒரு அம்மா அப்படி இருக்காங்க கண்ணு தெரியாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சரி கூட்டி வாங்க அதனால தவறு இல்லை. சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்தது கூட இப்ப அப்படியே வச்சு பராமரிச்சு அப்படியே இருக்காங்க. நாளைக்கு அவங்களை ஜிஹெச் இவங்க மொத்தம் 4 பேர் கணித்துருவாங்க இருக்காங்க. சரி சரி. இப்ப இங்க இருக்காங்க. சரிங்க. நாளை பத்தி நாளைக்கு நாமக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் டாக்டர் கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி சரி. கட்டாயம் போய் செக்அப் பண்ண போட ஏன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த என்னத்தான் டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கு 2 ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி கிளியர் பண்ணிருக்கோம். சரி சரி. நாளைக்கு காலையில திங்கிழமை காலையில் நாளைக்கு ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் டாக்டர் கன்சல்ட் பண்ண சரி இன்னும் 2 ஒருத்தர் இருக்காங்க சொன்னாங்க. சரி சரி. இங்க வந்தப்பறம் எப்படி இருக்காங்க நான் 3 பேருக்கு கேட்டுட்டீங்க. நாளைக்கு காலையில் டாக்டர் கூட்டி போறோம். டாக்டர் டாக்டர் போதே கண்ணை தேய்க்காதீங்க.
நாளைக்கு போய் காமிக்கலாம் கண்ணா ஆப்ஷன் பண்ணலாம் 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 நாளைக்கு போலாம் சார் இங்க திருச்சூர் பக்கத்துல ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில திடீர்னு ஒரு ஆறு மாசம் எல்லாம் தெரியாம போச்சு சரி சரிங்க அப்புறம் வேற சொந்த பொண்ணு யாருமே இல்ல கண்ணு தெரியாதனால அப்படியே ஒரு பாத்ரூம் இங்க பக்கத்துல இருக்கு. அவங்க எந்திரச்சாங்க அவங்களே யாரோட உதவி இல்லாம கைய புடிச்சி கூட்டி போகாம அவங்களே சேர மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த இடத்துல பாத்ரூம். சரி சரி. பாத்ரூம் கிட்ட மாதிரி அங்க பாத்ரூம் கட்ட மாதிரி. சரி சரி. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி சரி. அன்னைய ஒரு உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க. சரி. மலேசியால வந்துட்டு இந்த லட்டர் எல்லாம் இருந்தது அது மலேசியால கூட லீனா இந்த சகோதரி இந்த யூடியூப் சேனல் இந்த ஐயா நடத்தக்கூடிய இந்த சேனலை பார்த்துட்டு 20,000 கொடுத்தாங்க இந்த அட்டை இந்த பைப்பு இந்த தளம் எல்லாம் போடுறதுக்காக இதை பார்த்த பிறகுதான் அவங்க இந்த மாதிரி இப்படி இருக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா உட்காரத்துக்கு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வெளியுள்ளவருக்கு அறிமுகப்படுத்தின அருமை ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக இவங்க வந்து ஒரு ஆரோ வாட்டர் சுகாதாரமான தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு அதற்கு ஒரு 20,000 கொடுத்து மேலே டேங்க்கு கீழே இதை வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ சொன்னோம் இல்லைங்க இந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் இல்லை இல்லை அவங்க வயதானவங்க வந்து ஆரோக்கியமான தண்ணி தான் குடிக்கணும் நான் பார்த்தேன் ஒன்றுமே அந்த மாதிரி தண்ணி என்னோட வீடியோவில் இல்லை தயவுசெய்து இந்த தண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த தண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு எல்லாமே மூலகாரணமாக இருந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து சுகாதாரமான ஒரு குடிநீர் கிடைக்குது நம்மளோட இல்லத்துக்கு சரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த 20,000 லிட்டர் டேங்க் வந்துட்டு இந்த ஐயா நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் மூலிமா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு அத்தியாவசியமாக தேவை இந்த போரில் தண்ணி வச்சு அவங்களுக்கும் ஒரு டேங்க் வச்சு தண்ணி சொல்லிருக்காங்க வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தவருக்கும் இந்த இதை ஒளிபரப்பி செஞ்சிருக்கோம் இன்னும் நடிக்க வச்சுருந்தாங்களாங்க இது என்னதுங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஒரு வீட்டில் அவரு காலம் ஆயிட்டாரு சரி சரி பொருள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சரி சரிங்க ஒரு கிராமத்தில் கொடுத்துருக்காங்க சரி சரி இது எல்லாருமே அந்த துணி வைக்கிறதுக்காக பழைய ஃப்ரிட்ஜுங்க சரி சரிங்க எல்லாமே பீரோ மாதிரி உள்ளுக்குள்ள ரேக் மாதிரி செட் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இதை கொடுக்குறாங்க பழைய இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் வந்து நிறைய உதவி செய்யறாங்க ஆமாம் ஓரளவுக்கு இப்போ இந்த குறுகிய காலத்தில் ஓரளவுக்கு இங்கே பக்கத்து கிராமத்தில் பக்கத்து கூட இந்த சேனல் நம்ம சேனலை பார்த்துட்டு அப்படிங்களா நிறைய பேர் கேட்கறாங்க செய்யறாங்க ரெண்டாவது இங்க இருந்துட்டு நீங்க ஏன் அப்படி எங்களுக்கு தான் சொல்லல ஒரு விளம்பரப்படுத்தல எதுவுமே செய்யாம இருந்தீங்க அப்படிங்கிற இதை பார்த்து தான் நாங்கள் கண்டுக்கிறோம் சரி சரி சொன்னாங்க சரி சரிங்க அதனால இந்த சேனல் மூலமாக தான் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே உள்ளவுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ எப்படி பெரிய அளவு எதுவுமே நாங்கள் சேர்த்து நிறைய பேர் எம்பி எம்எல்ஏ மற்றபடி எல்லாம் அரசு அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க சரி சரிங்க அந்த பேப்பரில் பார்த்துட்டு வர்றாங்க இருந்தாலும் இப்போ வந்துட்டு இந்த சேனல் மூலமா நிறைய உதவி செஞ்சுருக்காங்க சரி சரி இதெல்லாம் அந்தந்த வீட்டில் பயன்படுத்திட்டு பயன்படுத்தாத ரிப்பேரான அந்த ஃப்ரிட்ஜ் உள்ள அப்படியே இதை வச்சுட்டு தட்டு மறு வச்சு சரி அவங்களோட துணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சரி சரி அப்படியே ஃப்ரீயாக அவங்கள வாங்கிருந்தேன் சரி சரிங்க சரிங்க இங்க ஒரு மூணு பேர் இருப்பாங்களா இருக்குங்க மூணு நாலு பேர் அப்புறம் இந்த பின்ன ரெண்டு பேர் ஒரு படுத்துக்க அதை எடுத்து ஆமா எடுத்துட்டங்க அது பேச மாட்டாங்க இங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க ஐயா சரி சரிங்க உங்களுக்கு வந்துட்டு முறையான இன்னும் ஒழுகாம கொஞ்சம் ஒரு செட்டு நல்லா அமைக்கணும் சரி சரிங்க அமைச்சு அவங்களையும் கொஞ்சம் நல்ல மருத்துவ உதவியோட கூட இவங்க எல்லாமே நாமக்கல் பஸ் நிலையத்தில் உட்காந்து கிடந்த ஆட்கள் சரி சரி எங்க போறதுன்னு தெரியாம எந்த ஒரு ஆதரவு இல்லாம இவங்களுக்கு ஓட்டு எழுதியோ ரேஷன் கார்டோ சக்கர கார்டோ எந்த ஒரு அடிப்படை உரிமை இல்லை அது மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க சரி சரிங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் கலெக்டர் பேசி நம்ம முதல்வர்கிட்ட பேசி அவங்களுக்கு எல்லாமே ஒரு சில இந்த மாதம் இந்த 1,000 கிடைக்கிற அந்த பணத்தை ஓரளவுக்கு ஒழுங்கு பண்ணி வாங்கிட்டு கொடுத்தா அவங்களோட செலவுக்கு இதாக இருக்கும் சரி சரிங்க அதில் அவர் நம்ம ஏந்திக்கும் போது நடக்க முடியாது சரி சரி உங்களுக்கு ஏந்திக்கும் சாப்பாடு வாங்கிட்டு தின்றுவாங்க குறுகிய காலத்தில் அவங்களுக்கு ஒரு அட்டை சீட்டு போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணணும் அதுக்காக உங்களுடைய உதவி கண்டிப்பாக கண்டிப்பாங்க நம்ம சேனல் பார்த்து இப்போ நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நிச்சயமாக அந்த உதவிகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் கட்டாயம் சரி சரி சிங்கப்பூர்ல இருக்கிற அனையா கண்ணனுக்கு இப்ப பர்த்டே நம்ம இப்ப முதியோர் உள்ளத்துல கேக் வெட்டுறோம் ரொம்ப சந்தோஷம் தான்
வணக்கம் நண்பர்களே, இன்று வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல உள்ள கண்ணன் அவர்களோட மகள் அனையா கண்ணன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தநாள். அதாவது இந்த பிறந்தநாளுக்கு இன்று முழு நேர மூன்று வேளையும் வந்து உணவு தராரு. அனையாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த சேனல் பார்த்து நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆறு மாத காலமா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அவங்களோட பிறந்தநாள் அவங்களோட தாய் தந்தையோட நினைவு நாள்னு சொல்லி இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒருவேளையாவது உணவு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தங்களோட உதவிகளை செய்கிறாங்க. என்னால் வந்து பார்த்தோம்னா போதிய நேரமின்மை காரணமாக இங்கே வந்து நேரடியாக வந்து என்னால் வீடியோ எடுத்து யூடியூப்பில் பண்ண முடியல. இன்று வந்து பார்த்தோம்னா இந்த பிறந்தநாளை வந்து அனன்யா கண்ணனுக்காக கொண்டாடி எத்தனையோ பேர்த்துகளோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய நண்பர்கள் இதுபோன்று தங்களோட குழந்தைகளோட பிறந்தநாள் உங்கள் தாய் தந்தையரோட நினைவு நாளுக்கு உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒரு 60-70 பேர் வந்து வயிறார சாப்பிட்ற ஒரு பாக்கியம் அந்த புண்ணியம் வந்து நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு போகும். மிக்க நன்றி. சாம்பார் வேணுமா வாங்கி அப்புறம் ரசம் இருக்க சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னங்க பாட்டிமா? சரி சரிங்க. சரி சரிங்க. சரிங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு லட்சக்கணக்கான பேர் வேண்டாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேர் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. என்னங்கம்மா? சரி சரிங்க. சாப்பாடு கொடுத்தவங்களே சரிங்க, ஆசீர்வாதப்படுத்து, பிள்ளைய ஆசீர்வாதப்படுத்து, செய்யற வேலை ஆயுசு நாளுக்குல கூட்டிட்டு செய்ய உள்ளத்தை தந்துருக்கியே அப்படின்னு நான் 10 இருந்து கடவுளை கும்புறேன். ரொம்ப சந்தோஷம். கடவுள் கும்புறேன்னு தான் இந்த சாமி நினைக்கிறேன்னு என்னை தள்ளிட்டாங்க. சரி சரிங்க. குடும்பத்துல நாங்க வளையக்காரங்க சரிங்க. பிள்ளைங்க தள்ளிடுச்சு என்ன. சரிங்க. எந்த ஊருங்கம்மா நீங்க? தாத்தங்கேரி பேட்டு. இன்னைக்கு பொருள் வந்தது இல்ல? ஆமாங்க. எங்க தம்பி தான் அனுப்பியா? சரி சரி. என்னைய தத்துக்கு எடுத்தவ அனுப்பணும். சரி சரிங்க. நல்லா பாப்பான் அனுப்பணும், வர முடியாது. குழந்தைகள்லாங்க? உங்களுக்கு குழந்தைகள்லாம்? என் பிள்ளைங்க எல்லாம் பாக்காத ஒதுக்கிடுச்சு. உங்களுக்கு ஜோசப்பு அந்த பையன்தான், நீங்க தான். சரி வழி இல்ல. சரி சரிங்க. எத்தனை குழந்தைங்க? 2 பையன் 1 பொண்ணு. சரி சரிங்க. வந்து பாக்குறதெல்லாம் இல்லைங்க யாரும். சரி சரிங்க. சரிங்கம்மா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை சுத்தி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. சரி சரி. சரி சரிங்க. நல்லா பாத்துக்கிறாங்களா உங்களை? சரி சரி. பாலு ஓ பரவாயில்லைங்க. ஒரு 10 பேத்து முடியாதவங்க பால் ஒரு தம்பி குடுப்பான். சரி சரிங்க. ஐயா வாங்கி தர சொல்லி பால். சரி சரி. என்னங்கம்மா? பெத்தப்புலதான் விரட்டிடுச்சு. ஐயா ஆயுஷனால கூட்டி குடுக்கணும். சரி சரி. ஐயானாலதானே இது நடக்குது. ஆமாங்க ஆமாங்க. என்னங்க பாட்டிமா? எந்த குறையும் இல்ல. சரி சரி. நல்லா பாத்துக்கிறாங்க. சரி சரி. சரி சரிங்க. சரி சரிங்க. சரி சரிங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.